முரசொலி அலுவலக நிலம் பஞ்சமி நிலத்தில் உள்ளதா என்று தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் விசாரணையை தொடரலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதாவது திமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடு முரசொலி, இந்த நிலம் பஞ்சமி நிலம் என ஏற்கனவே பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் என்பவர் கடந்த 2019 ஆண்டு தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். மேலும் இது பஞ்சம் நிலம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களையும் இந்த புகார்தாரர் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதவன் நாயர்மிடம் கடந்த 1970களில் வாங்கப்பட்டதாகவும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அரசியல் காரணத்துக்காக மட்டுமே தேசிய எஸ்டி ஆணையம் இந்த புகாரை தற்போது வரைக்கும் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இப்படியே போய்க்கிட்டு என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதே போல இந்த வழக்கில் தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் தரப்பு வாதத்தை பார்க்கும்போது, இந்த நிலம் பட்டா மற்றும் விற்பனை பத்திரம் ஆகியவை மட்டுமே ஒரு உரிமையாளர் முடிவு செய்வதற்கான இறுதியான ஆதாரம் இல்லை என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. முடியல புதிதாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும், அவருடைய வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு சட்டத்திற்குட்பட்டு மட்டுமே இதில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மறுபடியும் முதல்ல கலைஞர் டிவி 200 கோடி வாங்கியதிலிருந்து தப்பிக்க இவர்கள் மேலும் மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அதிலிருந்து தெரிய வரும். ஃபர்ஸ்ட் 60 கொடுத்தோம், அதுக்கப்புறம் 20 கொடுத்தோம். 20 கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 60, 20 கொடுப்பாங்க, இன்னொரு 40 வேற வழியில் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்றதுலாம் வந்து அப்போது அந்த ஆடியோவில் இருந்துச்சு. அந்த 20, 40, 60 என்ன ரேட்டு சார் அது? கோடி. இங்கே இப்போ சாதாரணமாக போச்சு கோடிலாம். 2010 இதெல்லாம் பெரிய அமௌண்ட். அமௌண்ட் ஆமாம், 13 வருஷம் முன்னாடி. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதான்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ரீஃபண்ட் பண்ணாங்கிருக்குல்ல, அன்னைக்கு டேட்டில் கலைஞர் டிவியோட புக்ஸில் 45 லட்சம் ரொம்ப நஷ்டம். ஓகே, நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் சேனல் அப்போ தானே தொடங்குறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியல கலைஞர் டிவி எந்த கான்டெக்ட்ல தொடங்கப்பட்டதுன்னு. சன் டிவிக்கு போட்டியாக மாறன் சகோதரர்களோடு கருணாநிதி குடும்பத்துக்கு பிணக்கு ஏற்பட்ட பிறகு அந்த கலைஞர் டிவி வம்படியாக தொடங்கப்பட்டது. நீ வேற ட்ரெயின், நான் வேற ட்ரெயின், யாரு சக்சஸுக்கு முதல்ல போறான்னு பார்க்கலாம்டா. அந்த பீரியடில் இந்த கவர்மெண்ட் இருந்ததுனால ஒரு 2-3 புது படங்களை மிரட்டி போட்டு தான் அந்த சேனலே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு. இல்லைன்னா சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் சேனலாக கலைஞர் டிவி என்றுமே உருவாகவில்லை. இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கெல்லாம் போச்சு அது, இருக்கிற இடமே தெரில. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த பணத்தை கேஷாக கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் நடக்கும். ஹார்ட் கேஷ் அது, 60 கோடியுமே. ஆனால் அந்த 60 கோடி நீங்கள் கட்ட முடியுமா? திருப்பி கட்டணா? கட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு லீகல் இன்கம் வேணும் பேங்க்கில், அதுக்கு இந்தாப்பா 60 கோடி நீ வச்சுக்க, 60 கோடிக்கு அட்வான்ஸாக விளம்பரம் கொடுக்குறேன்னு செக் போடு. நீ என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களுடைய இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துனா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு ப்ரூஃப் காட்ட போறீங்க, அவ்வளோதான். பட்டா காட்ட போறீங்க, சிட்டா காட்டல் போறீங்க. மாறாக திமுக என்ன வழக்கு போடுதுன்னா, இதை இவர்கள் விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்போ முடிவு பண்ணிட்டேன். விசாரிப்பதற்கே SC ST ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் தான் வழக்காண்டாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? 2 பாயிண்ட் சொல்லிருச்சு. SC ST ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லிருச்சு. அப்ப இவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஐயோ, பேசாம தூங்கியிருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப இந்த விவகாரத்துல வந்து முரசொலி விவகாரத்தை மட்டுமே கோட் பண்ணி இதை வந்து அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்ல. சிறுதாவூர் பத்தி பேசும்போது யாராவது இப்படி கேட்டாங்களா? கொடநாடு எஸ்டேட் யாருக்கு சொந்தம்னு பேசும்போது இப்படி கேட்டாங்களா? ஏன் நீங்க ஒரே ஆளை குறி வைக்கிறீங்கன்னு. அது இப்போ ஒரு நாயக்கமே சொன்ன மாதிரி, அது பாஜக, இது திமுக, பயர் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஸோ அரசியல் இருக்கணும், அரசியலில் இருக்காதுதான் சொல்ல. இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே சிறுதா ஒரு நிலத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே பண்ணாங்களா இல்லையா? அதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டதா இல்லையா? ஆணையத்தின் முடிவுகள் வெளிவந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் விசாரிப்பீங்களா? ஜெயலலிதா அவர்களுடைய குடியிருப்பு பற்றி நீங்கள் வந்து விசாரணை பண்ணுவீங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய கட்சி பத்திரிகையை பற்றி விசாரணை பண்ணக்கூடாதா? அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்படி தமிழ்நாடு முழுக்க பஞ்சமி நிலம் கேட்பாரற்று கிடக்கிறது அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது மாறி இருக்குன்னு 67 யார் ஆட்சியில் இருந்தா? 1960 யார் ஆட்சியில் இருந்தா? சொல்லாதீங்க. 55 வருஷம் முன்னாடியே நீங்க ஆக்ஷன் எடுத்தா 12 லட்சம் ஏக்கர் நீங்க 10 லட்சம் ஏக்கர் காப்பாத்திருக்கலாமா? வேண்டாம். ஒரு 5 லட்சம் ஏக்கர் வேண்டாம். ஒரு 3 லட்சம் ஏதோ காப்பாத்திருக்கலாமா இல்லையா?
உரையாடலையும் சேர்த்து பார்த்து புதிய விசாரணைக்கு பிஜேபி அரசு உத்தரவிடலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கலைஞர் கருணாநிதியின் கண்களும் காதுகளுமாக ஜாஃபர் சேட் மாறினார். உங்க புத்தகத்தை எழுதிருக்கீங்க, மனைவியுடைய போனையே ஒட்டு கேட்டாரு. கலைஞருடைய மனைவியுடைய போனையே ஒட்டு கேட்டாரு. மனைவி போனை ஒட்டு கேட்க வைக்கிறேன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு தைரியம் வரும்? சிஎம் என் ஒய்ஃப் என்ன பேசுறாங்க கேட்டு சொல்லுன்ட்டு சிஎம் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு. நீங்க அந்த டேப்பை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா. மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டுமா சார்? ஆனால் முழுமையாக ஜாஃபர் சேட்டை திரு கலைஞர் கருணாநிதி நம்பினார். அந்த காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் ஜாஃபர் கூப்பிடியா அப்படின்னு தான் ஒரு வாயிலேருந்து வரும். எங்கேருந்து துரத்துட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் டாக்குமெண்ட் ஊழல் தொடர்பான தரவுகள் வந்து கொண்டிருந்தது. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி வேற பதட்டம் ஆவாங்களா இல்லையா? நிச்சயமா. அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு வர வழி இல்லைங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அப்படி தான் நடந்திருக்கோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 26 கால இடைக்கு முதல் பரிசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில். அந்த பையன் 2023 அமைச்சரின் கீழ் முறையாக பதியலை, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் எதுவுமே இல்லை. உள்ள கருப்பாணி கார்த்தி அமைச்சுடுங்கப்பான்னு கூப்பிட்டாரு. இது வந்து மற்ற மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பெரிய அவமானம். நீ மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்? மனசில் 1000 விஷயம் ஓடும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. யூ ஆர் வயலேட்டிங் தி ரூல்ஸ். பதிஞ்சு வந்தது நான் வந்து முறையாக தான் பதிஞ்சு உள்ளே போனேன். அந்த பையன்ட்ட ஆதார் கார்டு இருக்கா என்ன? ஒன்றுமே இல்லை. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை. அந்த பையன் ஃபிட்னஸுக்குன்னு போனேன்டா, அன்ஃபிட்டு தான் வருவான். உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே? எதுக்குடா இவர் பேர்? நம்ம குழந்தை வீட்டு பேர் ஒன்னா இருக்குனே. நான் என்னோட கணக்கு வந்து நான் 18 மாடு பிடிச்சிருக்கேன். என்னோட 18 மாட்டுக்கான ஆதாரம் இருக்கு. நான் நாளைக்கு அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். எந்த இடத்துல வந்து என்னையா பேசல? நீ பணம் கொடுக்காம நீ இந்த ஓபன் பண்ணவே முடியாது. கமிட்டியை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இது வந்து முழுக்க முழுக்க அலங்காநல்லூர் கமிட்டி நடத்தல, முழுக்க முழுக்க அரசியல் வந்துருச்சு ஜல்லிக்கட்டுக்குள்ள. அரசியலை தவிர்த்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்துடணும். நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா இருக்க கதை எல்லாம் நல்லா பிடிக்கிற வைக்கிறேன்னு சொல்லி ஊட்டி தான் ஒன்று ஊக்கப்படுத்தணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் போயிறாங்க. எப்படி அம்மா அப்பா அகாலா வைகிறாங்க. பசங்களாம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. கெட்ட வார்த்தை பேசி அவங்க முன்னால் உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களா? நீ ஒரு மாதிரி அந்த பையன் பிடிச்சது கரெக்டான வர்ணையாளர், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பையனை ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து மாவட்ட ஆட்சியரின் அடிப்படையில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அறிவிக்கிறாங்க அப்போ நான் ஏற்றுக்கிறேன். இது போலவே அவர் தந்தைக்கு பலவீனம், அவருக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கணும். அது பிடிக்கும்ன்றது ஜாஃபர் பிடிச்சிட்டாரு. அதை ஏற்பாடு பண்ணிகிட்டே இரு, வாரத்துக்கு 2 பாராட்டு விழா. ஸோ அவரோட கவனம் அந்த பக்கத்து போனோடனே ஜாஃபர் வாஸ் ரூலிங் தி ஸ்டேட். மாஸ்டர் பிளான். இப்போ கலைஞர்கிட்ட என்னென்னா, இந்த மாதிரி பணம் அடிச்சிருக்கிறதுலாம் பணம் அடிக்கிறது தான் கலைஞருக்கு தெரியும். இவ்வளோ பெரிய பிரச்சனையாகணுன்னு அவருக்கு தெரியாது. இப்படி அடிச்சிருக்காங்கன்ற தெரியாது. கடைசி நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் சார் அழுகிறீங்க சார்? சவுண்டு வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? ஆனா ஜாஃபர் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் திமுகவுக்கு செய்து கொடுத்துருக்காரு. அந்த 2G வந்த பணத்தை இவரே கையோட எடுத்துட்டு போய் துபாயில போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஜாஃபர் கையில எடுத்துட்டு போயிருக்காரு. கிரீன் சேனல் வழியா போனாரு. கிரீன் சேனல்ல பேக் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. கையில பணத்தை எடுத்துட்டு போய் அங்க போய் செக் கொடுத்துட்டு வந்திருக்காரு.
அதே போல அப்போது சென்னை மாநகர ஆணையராக இருந்த டி ராஜேந்திரன் என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் அப்போது உளவுத்துறை எஸ்பியாக இருந்த சந்திரசேகர் என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் இது போல துபாய்க்கு திமுகவுக்காக பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது அப்போது இருந்த தகவல். இதை பெருசா பண்றீங்க. தூஜி ஊழலில் விடுதலை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலை இவர்கள் பெற்றதே முறைகேடு விசாரணையை சாட்சிகளை தடயங்களை அழித்துதான் இவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஒழுங்கான முறையில் விசாரணை நடைபெற்றிருந்தால் திமுகவினர் அத்தனை பேரும் சிறையில் இருப்பார்கள்.